வாசி யோகத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகதி சாய நம 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். மகான்கள் கருணை கொண்டு வாசி யோக நெறியை பற்றி சொல்லியிருக்கிறார். அன்பர்கள் வெள்ள அன்பர்களும் யோக நெறியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். இங்கேயும் சிலர் விரும்பியிருக்கலாம், கேட்டார். எதுவாக இருந்தாலும் இந்த துறை கடினமான துறை, அதே சமயத்தில் மென்மையான துறை. ஞானிகள் அவர் இந்த துறையை பற்றி, யோக நெறி பற்றி ஆசான் சொன்ன பின் தான் நம்ம செய்ய வேண்டுமே தவிர, நாம பிராணாயாமம் செய்தால், யோகாபியாசம் வாய்ப்பு பயிற்சி செய்தால் நோய் வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு என்பதனால் என்ன செய்தோம், ஆசான் ராமதேவர் யாகூப் என்ற ராமதேவரை சோடி கேட்டோம். தொண்டர்கள் எதை கடைபிடிக்க வேண்டும், பிராணாயாமம் அல்லது யோக பயிற்சி அல்லது வாசி பயிற்சி, இந்த யோக நெறி அல்லது வாசி பயிற்சியை எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு வயது உண்டா, இல்லாதார்கள் செய்யலாமா, இளைஞர் செய்யலாமா, நமக்கு புரியவில்லை என்று ஆசானை கேட்டோம். அப்போ யாகூப்பும் ராமதேவரும் ஒன்றே, அவரே சொல்லுகிறார், யாகூப் என்ற ராமதேவர். அப்போ ஆசான் ராமதேவரன் கேட்கும்போது, ஏக காலத்தில் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு வாசி பயிற்சி, முதநிலை வாசி பயிற்சியை தொகுத்து தந்துள்ளார்கள். அப்போ வாசி பயிற்சி அவசியம், வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும் என்று சொல்வாங்க. அப்போ வாசி பயிற்சியிலே என்றால் இந்த துறைக்கு ஆக முடியாது, இந்த துறை சித்தி பெற முடியாது. அப்போ பக்தி வேணும், பக்தி இல்லாமல் வாசி சித்தி பெறாது. அப்போ பாரில் உயர்ந்தது பக்தின்னு சொன்னார். பக்தியோடு தான் வாசியை மேற்கொள்ள வேண்டும், வாசி பேச்சு அல்லது யோகா பேசம். இப்போது நாம் அன்பரிடம் தொடர்ந்து பக்தி நிறைய பேசி வருகிறோம். வெறும் பக்தி மட்டும் இருந்தால் போதுமா, புண்ணியமும் செய்ய வேண்டும். நம்ம தொடர்கள் தான் நிறையா புண்ணியம் செய்கிறார். இந்த எப்படி புண்ணியம் செய்கிறார் என்றால், இங்கே நடுவர்கள் அன்னதானது துண்டு செய்வதே ஒரு புண்ணியமாகும். வேறு இவர்கள் அன்னதானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்தாலும் குற்றம் இல்லை. அப்போ பக்தியும் புண்ணியமும் செய்துதான் யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போ யோகம் கடைபிடிப்பதற்கும் ஞானிகள் ஆசி இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.